யார்கிட்டையுமே தயவு செய்து எந்த பணமும் கொடுக்காதீங்க. இன்றைக்கி எந்த ஒரு ஏஜென்சிக்குமே ஒரு சில கம்பெனிஸ் வந்து பே பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு அவர் டெக்கிஸ் நன்னரி. தொடர்ந்து நம்ம சேனலில் வெளிநாட்டுக்கு எப்படி வேலைக்கு போகிறது லீகலான மெத்தடில் ரொம்ப கம்மியான செலவு பண்ணிவிட்டு, ஸோ அங்கே போயிட்டு சொன்ன வேலை சொன்ன சேலரி, ஸோ இந்த மாதிரியான எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாரும் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஓமன் கண்ட்ரிக்கு நம்ம எப்படி வேலைக்கு போகிறது, ஒரு நல்ல ஜாப் நல்ல சேலரி, ஸோ டேரெக்டாக கம்பெனியில் உள்ளவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணிவிட்டு, ஸோ எந்த ஒரு ஏஜென்சி எந்த ஒரு புரோக்கர் எந்த ஒரு ட்ராவல்ஸ்க்கும் நீங்கள் பணம் கொடுக்க தேவையில்ல, யாருக்கும் ஒரு ரூபா பணம் கொடுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம் அங்கே இருக்குது, இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல, அவங்களுக்காக நான் எடுத்து சொல்கிறதுக்காக இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்கள் ஃபேமிலி இல்லை நெய்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது வந்துட்டு ஃபாரின் போன் சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு மெத்தடை பயன்படுத்திட்டு நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய கம்பெனியில் டேரெக்டாக பேசி, ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் பேசிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு உங்களால் ஓமன் கண்ட்ரிக்கு போக முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயம் அங்கே இருக்குது. ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது. வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்ருக்கவங்க, நீங்கள் யாரும் நியூஸ் சப்ஸ்கிரைப் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குங்க, வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுக்குறேன், அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் போடுற நம்ம டெய்லி அப்டேட் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நாளைக்கு இதை விட இன்னொரு பெஸ்ட்டான வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு தாட் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. கல்ஃப் கண்ட்ரியில் நிறைய கேட்டகரி கண்ட்ரிஸ் இருக்குது, அதில் ஓமன் கண்ட்ரி ரொம்ப முக்கியமான கண்ட்ரி. ஓமன் கண்ட்ரி அங்கே இருக்கக்கூடிய மஸ்கட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜாப் வேகன்சி நிறைய இருக்குது. கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் சேர்த்து கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஓமன் கண்ட்ரி வந்துட்டு வளர்ந்துட்டு வர ஒரு கண்ட்ரின்னு சொல்லலாம். ஸோ ஓமன் கண்ட்ரியோட கரன்சி வேல்யூ நம்ம ஊருக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஓமன் ரியால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 196 ரூபா வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல வேலை, நிறைய வேகன்சிஸ் அங்கே வந்துட்டுருக்கு, நிறைய ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. தயவு செய்து யார்கிட்டையும் போயிட்டு பணம் கொடுக்காதீங்க, பணம் கொடுத்து எனக்கு ஒரு வேலை வாங்கித்தாங்கன்னு கேட்காதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் யார்கிட்டயாவது போயிட்டு பணம் கொடுத்து வேலை வாங்கித்தாங்கன்னு சொன்னீங்கன்னா 50% ஆஃப் பீப்புள்ஸ்க்கு, நான் நிறைய ஏற்கனவே வீடியோவில் சொல்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு 50% பீப்புள்ஸ்க்கு வந்து வேலை கிடச்சிருது, பாக்கி 50% ஆஃப் பீப்புள்ஸ் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம். ஸோ எனக்கு அங்கே சரியான சேலரி இல்லை, சரியான வேலை இல்லை. ஏன்னா அவங்களுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி தரணும் அவ்வளோதான், உங்களை வேலை வாங்கி தந்துட்டு உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ஓகேப்பா கொஞ்ச நாளைக்கு அந்த வேலையில் இருங்க, ஸோ விசா முடிஞ்சுன்னா அவங்களே உங்களுக்கு ஒர்க் மாற்றி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றி கொடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் டிபெண்ட் ஆன உங்களுக்கு கம்பெனி அமையிறத பொறுத்தா இருக்குது. ஸோ யாருமே தயவுசெய்து அந்த பிரிவு மாட்டிக்காதீங்க. நான் சொல்கிற ஐடியாவை பயன்படுத்திட்டு நீங்கள் அங்கே இறங்கி நீங்கள் தாராளமாக அங்கே இருக்கக்கூடிய கம்பெனியில் உங்களால் பேச முடியும். ஸோ அதுக்குன்னு நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அவங்களை காண்டாக்ட் பண்ணுறது இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஆகிடுச்சு, ஏன்னா இன்டர்நெட் இன்றைக்கி வந்ததுனால. எப்படி ஆகிடுச்சுன்னா, நீங்கள் எந்த கம்பெனியில் வேணாலும் உங்களால் பேச முடியும். ஸோ ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு புரோக்கர் மூலியமாக கட்டி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஏஜென்சியில் போகிறீங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்கள்கிட்ட பணம் வாங்கிப்பாங்க. ஸோ அந்த கம்பெனிலையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பணம் கொடுப்பாங்க, அந்த ஏஜென்சிக்கு வந்து ஒரு சில ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுப்பாங்க. அப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வேலையை நம்ம வேலை பார்க்கும்போது நம்ம ஏதாவது ஒரு சிறிய தவறு பண்ணாலோ ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செய்யும்போது, ஸோ இன்னும் நல்லா வேலை வாங்குங்க அந்த ஒர்க்கரை, ஸோ இவ்வளோ பணம் கொடுத்து அந்த ஒர்க்கரை எடுத்துருக்கோம், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே போட்டு நிறைய திணிப்பாங்க. ஸோ இதுவே நீங்கள் அவங்கள டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுறீங்க அங்கே வேலைக்கு போனீங்கன்னா, ஸோ ஒரு நல்ல ஒரு ஜெனியூனான ஜாப் இருக்கும், ஒரு நல்ல சேலரி நல்ல ரெஸ்பெக்டோட கிடைக்கும். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓமன் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேரெக்டாகவே அங்கே இருக்கக்கூடிய கம்பெனியில் ஜாப்பில் உள்ளவங்கள்ட்ட பேசலாம். இன்றைக்கி எல்லாமே இன்டர்நெட்டில் நிறைய வெப்சைட் வந்துருச்சு, அதை பற்றி ஒரு வெப்சைட்டில் ஒன்று சொல்கிறேன், www.omopensook.com. ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு ஜாப்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய ரிலேட்டட் ஜாப்ஸ் வந்து வேகன்சி அவங்களே கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர், அவங்களுடைய மெயில் ஐடி, ஸோ என்றைக்கு இன்டர்வியூஸ், இன்டர்வியூ டேட்டு, நீங்கள் ஃபோன் கால் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்களா இல்லை வீடியோ கால் இன்டர்வியூ, ஒரு வேளை நீங்கள் அவங்ககிட்ட நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் உங்களுக்கு எதில் இன்டர்வியூ எடுப்பாங்க அப்படின்னா, ஃபோன் கால் இன்டர்வியூ, வீடியோ கால் இன்டர்வியூ, வாட்ஸ்அப் கால் இன்டர்வியூ, இந்த மாதிரி விஷயம் எடுப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களை ஓமனுக்கு கிளம்பி வர சொல்லுவாங்க, டேரெக்டாக ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ என்னடா இது ஓமன் கிளம்பி போகணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, தயவு செய்து கிளம்பி போங்க. ஏன் அப்படின்னா, இங்கே யாரோ ஒருத்தவங்க கிட்ட போய் நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு, ஸோ தெரியாத இடத்துல தெரியாத இடத்துல வேலை வாங்கி தராங்கன்னு சொல்கிறதுக்கு, ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட கம்யூனிகேஷன் பண்ணி டேரெக்டாக நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் சேலரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குமே ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஐடியா இருக்குது. நான் முதலே சொன்ன மாதிரி இன்றைக்கி இன்டர்நெட்டில் எல்லா விஷயமே இருக்குது. ஸோ இன்டர்நெட்டில் இன்னொரு மெத்தட்னு சொல்கிறேன். ஸோ அந்த மெத்தட் நீங்கள் பயன்படுத்திட்டு இந்தியாவில் இருந்துக்கிட்டே இவங்க அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் அண்ட் ரூம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பெட் ஸ்பேஸ் ரூம் எல்லாமே உங்களால் புக் பண்ணிக்க முடியும் ரொம்ப கம்மியான செலவில். ஸோ அதுக்குந்தான வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, www.om.fridaymarket.com ஒரு வெப்சைட் இருக்குது, www.expert.com சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அப்படின்னா, ஸோ அங்கே இருந்துகிட்டே நீங்கள், நான் இந்த டேட்டில் விசிட்டிங் விசால் அங்கே வரேன், ஸோ அந்த விசிட்டிங் விசால் அங்கே வரப்போ எனக்கு வந்து ரூம் வேணும், பெட் ஸ்பேஸ் வேணும் சொல்லி அவங்ககிட்ட நீங்கள் பிஃபோராக புக் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க உங்களுக்கு புக் பண்ணி அலோகேட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ மெயில் ஐடிலையோ, ஸோ உங்களுக்கு பெட் ஸ்பேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட நீங்கள் ஒரு ஐடி கார்டு வாங்கிட்டு விசிட்டிங் விசா எடுத்துகிட்டு ஓமன் கண்ட்ரிக்கு போங்க.
ஒமன் கண்ட்ரிக்கு போயிட்டு ஸோ ஒரு வழியாக நம்ம ஜாப் பார்த்தாச்சு. ஜாப்ல உள்ள ஓனர் டீம் கம்பெனிலையும் பேசி நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் விசிட்டிங் வீசாவில் அங்கே போய் இறங்கி ஸோ பெட் ஸ்பேஸ் ரூம் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருக்கும். சாப்பாடு பார்த்திங்க அப்படின்னா நியர்பை ஹோட்டலில் இருக்கவங்க பார்த்துக்கலாம். மினிமம் ஒரு 5500 8500 அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வருவாங்க சாப்பாடு செலவுக்கு. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிடும். நான் சொல்கிறது பேசிக்கான விஷயம் இங்கேருந்து இப்படி சொல்கிறேன், உங்கள் பட்ஜெட் படி நீங்கள் சாப்பாடு செலவு பார்த்துங்க. இந்த மாதிரி நீங்கள் அங்கே இறங்கி ஸோ இங்கே இருந்துகிட்டே ஒரு வேலை அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஸோ அங்கே ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஸோ இங்கே இருந்துகிட்டே நீங்கள் வந்துட்டு ஒரு ரூம் அலோகேட் பண்ணி வச்சுட்டு அங்கே போயிட்டு தங்கிட்டு ஸோ நீங்கள் டேரெக்டாக இறங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல சேலரி ஒரு நல்ல வேலை கிடைக்குங்க. யார்கிட்டையுமே தயவுசெய்து எந்த பணமும் கொடுக்காதீங்க. ஸோ நீங்களே களத்தில் இறங்கி பாருங்கள். ஸோ இது வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக தெரியும், பட் நீங்கள் இறங்கி நீங்கள் வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய விஷயம் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி எந்த ஒரு ஏஜென்சிக்குமே ஒரு சில கம்பெனிஸ் வந்து பே பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கிட்டும் இன்டர்நெட் சேர்ந்துருச்சுன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியுது. ஸோ அதனால் டேரெக்டாக அப்ளை பண்ணி யார் வரா, நாலேஜபிளாக நம்மளை காண்டாக்ட் பண்ணி யார் வரான்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனி ரெக்யூர்மெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்ககிட்டலாம் நீங்கள் போய் டேரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். இது மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப்க்கு போகிறதுக்கு ஓமன் கண்ட்ரி மஸ்கட் கண்ட்ரிக்கு ஸோ நல்ல முறையில் ஸோ நீங்கள் ஜாப்புக்கு போகலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற லைக் எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அடுத்து நான் ஒரு பெஸ்ட்டான வீடியோ பண்ணுறது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாரிடேக்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.